என்றுமே இளமையாய் தோற்றமளிக்க மதிஸ் பிரைடல் அண்ட் ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ வாங்க. இங்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இயற்கை முறையில் கிடைக்கின்றன. அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் நகை செட்டுகளும் வாடகைக்கு கிடைக்கும். KRM 99 டிலைட்ஸ், a luxury apartment for sale at Kolathur, 2 and 3 BHK apartment at 64 lakhs only. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க அர்ஜே. இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்சன் கூட தான் நிறைய விஷயங்களை பேச போறோம். பொதுவாகவே பிஸ்னஸ் அப்படின்னா சிட்டிக்குள்ளதான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையுமே உடைச்சு பாரதியாருடைய புதுமை பெண்ணாவே நம்மளோட அரியலூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட தான் நிறைய பேச போறோம். ஸோ அவங்க கூட பேசலாம் வாங்க. மேம், நீங்கள் பொதுவாகவே வந்து உங்களை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத நான் தாண்டி நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மேம், பொதுவாக இப்போ வந்து என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா அம்மா, நான் இன்னொரு திருவள்ளுவரோட பொண்ணு, ராஜேஸ்வரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது மூலமாக நான் எப்படி வந்து சொசைட்டிக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னை பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, என்னோட பேர் கோமதி அப்படிங்கிறதோட சிம்பிளாக முடிக்க நான் விரும்பலை. ஸோ இன்னைக்கு நான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரினராக இருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஆஸ் அ விமனாக ஒவ்வொருத்தரும் ஒரு பொதுவான ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போது நம்ம பண்ணுற இந்த விஷயம் மக்களுக்கு நம்ம எப்படி வந்து நல்ல விதமாக கொண்டு போகலாம், அதை பேருக்காக நம்ம வந்து நம்மளும் சும்மா இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக நான் விரும்பலை. நம்ம செய்கிற விஷயம் வந்து மற்றவங்க மனசில் இங்கே வாங்கினா இது நல்லாயிருக்கும், இவங்கக்கிட்ட நம்ம போனால் நல்லாயிருக்கும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். மணி இஸ் செகண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் வந்து பொருளை கொடுத்து மணி வாங்குறத விட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு தேரிலே தெரியுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கஸ்டமருக்கு டைரெக்டாக கொண்டு போகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கேட்டகரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது டைரெக்டாக வீவர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. நிறைய பேர் இன்றைக்கி வளர்ந்து வர காலத்தில் வீவர்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு, எப்படி நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த காலத்து பாரம்பரிய உணவுகள் எல்லாமே மறந்து போகிறாங்களோ, அதே மாதிரியே வந்து இப்போ இந்த வீவர் தறிக்காரங்கிட்டிருந்து சாரீ எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து மறந்துட்டாங்க. நான் வீவர்ஸ் வந்து எனக்கு நான் சேல் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் என்னோடய ப்ராஃபிட்டாக வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை தாண்டி நான் ஒரு 100-200 வைக்கணும்னு நான் ஆசைப்படலை. ஏன் அப்படின்னா, என்கிட்டேருந்து நிறைய எடுத்து பண்ணுற ரீசெல்லர்ஸ்க்கு மார்ஜின், அதாவது ப்ராஃபிட் வந்து நம்ம கொடுக்குற சாரியோட காஸ்ட் வந்து ரீசனபிளாக இருக்கணும். ரீசனபிளாக இருந்தால் தான் இட்ஸ் அ செயின், ரீசெல்லர்ஸ் அப்படின் போது செயினாக பாஸ் ஆகும். என்னோடய விலை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்க பக்கம் வந்து ப்ராஃபிட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் அவங்க நம்மளோட வியூவர்ஸ் நம்மளுக்கு வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன என்ன கொடுக்குறாங்களோ அதான் கொடுப்பேன். அதையும் தாண்டி ஓன் மேனுஃபேக்சரிங் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நாமளே வந்து தறியில் வந்து ரகம் கொடுத்து நாமளே வந்து நெஞ்சு வாங்குவோம். அது நம்மளோட ஓன் ஃபோட்டோஷூட். அதுவும் நம்ம வந்து எப்படி நம்ம யூனிக்கான டிசைன்ஸாக கொடுக்க விரும்புகிறோம், யூனிக்கான டிசைன்ஸ் அப்படின்னும் போது அது நம்மளுக்கு வாங்கக்கூடிய ப்ரைஸில் பட்ஜெட்டபிளாகவும் இருக்கணும். காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. சேம் டைம் நம்மளுக்கு மெட்டீரியலும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சூஸிங் த ஷாப், வீவர்ஸ் வில் பி த பெஸ்ட் ஃபார் இட். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஹேர்பல் ப்ராடக்ட் எல்லாமே ஆயுர்வேதிக் முறையில் வந்து செய்கிறது. ஸோ டீ தூள் முதற்கொண்டு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், டீ தூள் முதற்கொண்டு ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸில் ஏதாவது பிம்பிள்ஸ் இருக்குது ஆர் அந்த பேச்சஸ் இருக்குது, கை கழுவி பாத்திரம் கழுவி கையில் எதனா இஷ்யூஸ் இருக்குது, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹேர்பலாக ஆயுர்வேதிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மளிகை பொருள், இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய பெண்கள் வீட்டில் இருக்காங்க, நாங்களும் வந்து எங்களுக்கு ஒரு வேலை வேணும், நாங்கள் இதை பண்ண விரும்புகிறோம், வீட்டில் இருந்தபடி எங்களுக்கு ஒரு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு இந்த ஹேர்பல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது, இந்த சாரீ சேல் பண்ணுறதுல நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ணால் என்ன மாதிரியான ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க. பட் இதுக்கு வந்து இதுக்காக தான் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் உங்களுடைய இண்டஸ்ட்ரியா இந்த பிஸ்னஸ், இந்த சாரீ நெசவாளர்கள் ரிலேட்டடாக நிறைய விஷயம் சொன்னீங்க. அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன். ஸோ நெசவாளர்கள் பற்றி இந்த அளவுக்கு ஆழமாக தெரியுது அப்படின்னா, நீங்கள் இது கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா இல்லை எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது?
இது கூட டிராவல் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் வந்து எம்ஃபில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். அப்போ அப்போ எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி, எனக்கு ஒரு தாட் நிறைய வியூவர்ஸ் வந்து, நான் என்னோட நேட்டிவ் ஏற்காடுங்கிறதுனால நிறைய வியூவர்ஸ் அந்த சைடு நம்ம சேலம் சைடு பார்ப்பேன். ஆன் ஸ்பாட் அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி யோசித்தேன். யோசிக்கிறதோட எல்லாருமே நிப்பாட்டிடுறாங்க, அதை ஏன் வந்து செயல்படுத்தக்கூடாது, நம்ம ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற காரணத்தினால இதில் நம்ம ஸ்டெப் வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ட்ரானேன். பட் நான் என்டர் ஆகும்போது எனக்குமே எதுவுமே தெரியாது. நம்மளை மாதிரி என்ன மாதிரி இருந்த ரீசெல்லர்ஸ் என்டர்ப்ரனோர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணாங்க. அந்த கைட் பண்ணவங்கள இன்னைக்கு இந்த இடத்துல நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இப்படி தான் போகணும், ரீசெல்லர்ஸ் நீ இப்படி தான் வந்து உள்ளே கொண்டு வரணும், இப்படிலாம் நீ மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அவங்களோட கைட்லைன்ஸ் மூலமாக தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பட் அதுவே எனக்கு கொஞ்ச நாள் போக போக நானே அதில் கொஞ்சம் என்னை பக்குவப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் வந்து நான் இப்போ பண்ண போகிறேன். என்ன மாதிரி கேம் அப்படின்னா, இதில் வந்து இந்த ட்ரூத் ஆர் டேர்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் கேட்குற க்வெஸ்சன்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த ஆன்சர் நீங்கள் பண்ணணும். ஓகே ஓகேவா? சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் உண்மையாகவே ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். என்ன மாதிரியான ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துருக்கீங்க? மணி வந்து இஸ் செகண்டரி. நிறைய ரிலேஷன்ஸ் வந்து இந்த பிஸ்னஸில் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி என்னோடய பிள்ளைங்களை வந்து நான் கேர் பண்ணுறனோ, என்னோடய ரீசெல்லர்ஸ் அப்படிங்கிறவங்கள நான் ரீசெல்லர்ஸாக மட்டுமே பார்க்கல, என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து இந்த பிஸ்னஸ் போகிறதுக்கு, உங்களுக்கு என் கூட பேசுகிறதுக்கு ஒரு ஸ்கேர்னஸ் இல்லாமல் இருக்கும். நீங்களும் கேஷுவலாக எங்கிட்ட கேட்பீங்க, உங்களுக்கு எனி டைம் எந்த ஹெல்ப், எந்த ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவேன். ஓகே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மதி டெக்ஸ் வந்து உண்மையாவே காம்படிட்டர் வந்து நல்லி, போத்தீஸ், சரவணா ஸ்டோரி இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? அஃப்கோர்ஸ் உண்மைதான், உண்மைதான். ஸோ ஓகே ஃபைன், நம்ம இப்போ இதோட இந்த செக்மெண்ட் முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போய்க்கலாம். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குல்ல மேம், இவங்களுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரீச்சுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களோட ஆசை என்ன? என்னோட ஆசை பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்கல இருந்து இல்லாதவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும். இங்கே போனால் இந்த பொண்ணுக்கிட்ட போனால் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கலாம்னு முதல்ல மக்கள் மனசில் நம்ம இடம் பிடிக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ரீச்சாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் மேம். சூப்பர்.